நாக இறக்கேஷ்டி மகா மாரியம்மன் நாகம்மன் கோவிலில் குழந்தை வரம் வேண்டி அன்ன படைகளுக்கு சிறப்பு வழிபாடு. அமாவாசையை முன்னிட்டு மெய்சிலிருக்கும் வகையில் 11 அறிவாள் மீதே பெண் என்று ஆடிய நடனம் பக்தர்களை பக்தி பரவசத்தில் ஆழ்த்தியது. நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்குவளை அடித்துள்ள காரக்குடி கிராமத்தில் 60 அடி நீளமுடைய நாகம் குடைப்பிடித்து கலசத்தை காப்பது போன்ற தோற்றத்துடன் கூடிய ஸ்ரீ மகா மாரியம்மன் மற்றும் நாகம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. திருமண தடை போக்குவது, குழந்தை பாக்கியம் வழங்குவது உள்ளிட்ட பல்வேறு சிறப்புகளை கொண்ட இந்த ஆலயத்தில் அமாவாசையை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. குழந்தை வரம் வேண்டி அம்மனுக்கு சிறப்பு படையலிட்டு தம்பதிகளுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டது. முன்னதாக மகா மாரியம்மன், ஸ்ரீ நாக விநாயகர், ஸ்ரீ நாகம்மன், ஸ்ரீ வகரேஸ்வரன் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு பால், பன்னீர், சந்தனம், பஞ்சாமிரதம், இளநீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. பின்னர் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து மேல தாளங்கள் முழங்க அறிவாளர்களே பெண்ணொருவர் ஏறி நின்று நடனமாடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மதுரை வீரர் முன்பாக தரையில் வரிசையாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்த அறிவாள் மீது ஏறி மெய் சிரித்த வைக்கும் வகையில் நடனமாடியதைக் கண்டு பக்தர்கள் பக்தி பரவசத்தில் ஆழ்ந்தனர். இதில் நாகை, திருவாரூர், காரைக்கால், மயிலாடுதுறை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த ஏராளமானோர் பக்தர்கள் பங்கேற்றனர்.